மாவட்டம் வேலூரில் ரூபாய் 2,24,000 ரூபாய் மதிப்பிலான முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி வழங்கினார். நம் நாட்டுக்காக போராடிய நமது ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவும் நாட்டின் பெருமையை பாதுகாக்கவும் நாட்டின் எல்லைகளில் தொடர்ந்து போராடும் வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவும் டிசம்பர் 7 படை வீரர் கொடிநாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எனவே இம்மகத்தான வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவும் புனர்வாழ்வும் வழங்குவதற்காக ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் தன்னார்வ பங்களிப்பினை கொடிநாள் நிதியாக வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வேலூர் மாவட்டம் வேலூரில் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக காயித மில்லத் கூட்டரங்கில் நடைபெற்ற படை வீரர் கொடிநாள் தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் போர் மற்றும் போரையொத்த நடவடிக்கைகளில் உயிரிழந்தோரை சார்ந்தோர் மற்றும் ஊனமுற்றோர் முன்னாள் படை வீரர்கள் 10 மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து கடந்த ஆண்டு படை வீரர் கொடிநாள் நிதி வசூலில் ரூபாய் 10,00,000 வசூலித்த மாவட்ட பதிவாளர் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு பாராட்டி கேடகம் மற்றும் சான்றிதழை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் வழங்கினார். பின்னர் முன்னாள் படை வீரர்கள் 2 தலா ரூபாய் 7,000 வீதம் மருத்துவ நிதி உதவியும், 1 ரூபாய் 4,000 மாதாந்திர நிதி உதவியும், 6 தலா ரூபாய் 25,000 வீதம் திருமண நிதி உதவியும், 14 தலா ரூபாய் 4,000 வீதம் மூக்கு கண்ணாடி நிதி உதவியும் என மொத்தம் 224,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி வழங்கினார்.